முதல்வர் ஸ்டாலின் தன்னை போனில் தொடர்பு கொண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு அழைத்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடைசியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்திருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய 100 ஆண்டு கால சாதனையாக 100 ரூபாய் காயினை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க, மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. அந்த நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பங்கேற்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார்கள், இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்திருந்தார்கள். இன்றைக்கி நம்முடைய அலுவலகத்திற்கும் திமுகவினுடைய அலுவலக செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவங்களை அனுப்பிச்சிருந்தாங்க பத்திரிகையோடு. ஆனால் எங்களை பொறுத்தவரை இதையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது. காரணம், கலைஞர் பெருமையாக நான் பார்க்குறேன், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைத்த பெருமையாக பார்க்குறேன். நிறைய நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த அளவில் கட்சி அடிப்படையில் இருக்கலாம், அது வேற எங்கன்னா அது வந்து இன்றைக்கு தேவையில்லாதது. ஆனால் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க, உழைத்திருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்கும் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.